ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ பற்றி பார்க்க போகிறேன்னா இந்தியாவில் கரண்ட்டாக வந்து ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்குது இந்த டிடிஎஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் 6 டேஸில் இந்த டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குன்னே சொல்லலாம். இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த டிடிஎஸ் இருக்கா, ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாமா இல்லையா, இப்படி நிறைய டவுட்ஸோடு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பிள்ளைகளும் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணனை போட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எல்லாரும் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய மார்க்கெட் பேஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிடைக்கலாம் எல்லாம் கைஸ். இந்த டிடிஎஸ் ஒரு ரொம்ப வந்து சீரியஸான இஷ்யூனே சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் எல்லாம் கிரிப்டோ ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎஸ் எல்லாம் பெரிய அளவில் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. ஏன்னா ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1% டிடிஎஸ் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்குது. லைக் பிட்காயினை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 லேக் கொடுத்து வாங்கினோம்னா அதே பிட்காயினை நம்ம 1 லேக் செல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் கிட்ட நம்ம டிடிஎஸ் பே பண்ணணும். ஸோ நம்ம கிட்ட வந்து 99,000 தான் இருக்கும். ஸோ இந்த 1000 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸு. அதே மாதிரி தான் எத்திரியம் நம்ம 1 லேக் கொடுத்து வாங்கினாலும் எந்த காயினை வாங்கினாலுமே இந்த மாதிரி நம்ம 1% வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கிட்டே இருக்கணும் செல் பண்ணுறப்ப. ஸோ இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனில் இந்த மாதிரி 1% டிடிஎஸ் கொண்டு வருது ஒரு பேடான ஒரு டிசிஷனே சொல்லலாம். ஏன்னா எல்லாரோட போர்ட்ஃபோலியோ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல் பண்ணுறப்போ ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து மணி போய்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய லாஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறோமோ இல்லையோ, பட் நம்ம வந்து ஜஸ்ட் செல் பண்ணுறதாலேயே நம்ம கிட்ட வந்து மணி போய்கிட்டே இருக்கும். ஸோ கிரிப்டோ இந்தியா இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிடிஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணி டெபாசிட் பண்ணால் அதுக்கெலாம் வந்து டிடிஎஸ் இல்லை. ஒரு காயினை வந்து நம்ம பை பண்ணிவிட்டு அதை வந்து செல் பண்ணால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஸ் பே பண்ணணும். அண்ட் இப்போதைக்கு வந்திருக்க நியூஸஸ் படி இந்த டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு தான் வந்து சொல்றாங்க. இன்னும் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் டெக்ஸுக்கு இந்த டிடிஎஸ் அப்ளிகபிள் இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ July 1st இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அவாய்ட் பண்ண பாருங்க. அண்ட் உங்களோட அசட்டை வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஸோ 30% டாக்ஸ் போட்டப்ப எல்லா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ப்ரைஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதனால முடிஞ்சவர டெக்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து யூஸ் பண்ண பாருங்க. தென் இந்த டிடிஎஸ் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணிக்க போறதா வந்து சொல்றாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டிடிஎஸ் ப்ராஃபிட் அப்படி இல்லைன்னா லாஸ் இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஈவன் 30% டாக்ஸஸ்ன்றது நம்ம எடுக்கிற ப்ராஃபிட்ல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண போறோம். பட் இந்த டிடிஎஸ் நம்ம செல் பண்ற லாஸ்ல இருந்துமே நம்ம வந்து டிடிஎஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அகைன் சொல்றேன் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண பாருங்க. தென் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஸோ அதுல கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச போறாங்க ஃபெடரல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஸோ இதுக்கு வந்து 28% கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டாக்ஸஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எங்கே போய் வந்து முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் பைனான்ஸோட சிஇஓ சிசெட் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கிரிப்டோ மார்க்கெட் கிராஷ் அண்ட் பிட்காயின் பற்றிலாம் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதில் முக்கியமாக வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ பிட்காயின் நியூ ஆல் டைமை போக கொஞ்சம் மாதம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கூட வந்து டைம் எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பிடிசி 19,000 to 21,000 இந்த ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா சைட் வேஸ்ல வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அகைன் ஒரு நியூ ஏடிஎச் போகிறதுக்கு ரொம்ப வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு வந்து சிசெட் பைனான்ஸோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. பட் இவர் ஒரு அல்டிமேட் கிரிப்டோ சப்போர்டர்னு சொல்லலாம். நேத்து கூட ஃபுட்பால் லெஜண்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கூட மல்டி இயர் என்எஃப்டி பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிசெட் பைனான்ஸ் எங்கெல்லாம் போறாலும் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவை பற்றி பேசுறாரு. நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ்க்கு லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். ஒரு பெரிய ஒரு கிரிப்டோ சப்போர்ட்டர் அண்ட் நிறைய பேருக்கு சிசெட் ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இவரோட ப்ரொடிக்ஷன் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் டிடிஎஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பைனான்ஸோட பார்ட்னர்ஷிப் அப்டேட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.